தமிழ் டிவியின் பிரதான செய்திகள். இன்று 6ம் திகதி 5ம் மாதம் 2020ஆம் ஆண்டு. யாழ்ப்பாணத்தில் இறுக்கமான நடைமுறைகள் மாவட்ட அரசாங்கதிபர் அறிவிப்பு. யாழ் மாவட்டத்தில் சமூகத்தொற்று ஏற்படாவண்ணம் சில நடைமுறைகளை இறுக்கமாக பின்பற்ற வேண்டியது அவசியமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மான மகீசன் அறிவித்திருக்கின்றார். முடக்கநிலை தளர்த்தப்பட்டாலும் மிகுந்த அவதானம் தேவை. என்று அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எதிர்வரும் 11ம் திகதி தற்பொழுது நாட்டில் உள்ள முடக்கநிலை விடுவிப்பது அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எனினும் இவ்வாறு முடக்கநிலையை தளர்த்தினாலும் மிகுந்த அவதானம் அவசியமானது என்று அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் துணைச் செயலாளர் அறிவித்திருக்கின்றார். வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வரும் மாணவர்களை தனிமைப்படுத்த பல்கலைக்கழக விடுதிகள். வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வரப்படும் மாணவர்களை தனிமைப்படுத்துவதற்காக பல்கலைக்கழக விடுதிகளை பயன்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு பல்கலைக்கழக அதிகாரிகளும் அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துலு குணவர்தன அறிவித்திருக்கின்றார். பிரித்தானியாவில் அமைச்சரான முதல் இலங்கையர். பிரித்தானியாவில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ரணில் ஜெயவர்தன புதிய அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அன்னாரில் அதிக மாணவர்கள் ஏச்சித்தி பெற்ற பாடசாலைகள். கடந்த வருடம் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற காப்போதர பரீட்சையில் மன்னார் மாவட்டத்தில் அதிக ஏச்சித்திகளை பெற்ற பாடசாலை மன்னார் சென் பட்டிமா மத்தி மகா வித்தியாலயம் திகழ்கின்றது. கிண்ணியாவில் காணாமல் போன இளைஞன் சடலமாக மீட்பு. கிண்ணியா போலீஸ் பிரிவு பகுதியில் மணல் ஈட்டிக் கொண்டிருந்த போது அந்த வழியினால் மோட்டார் சைக்கிள் சென்ற இருவரை போலீசார் என்று நினைத்து அவர்களிடமிருந்து தப்பிக்க கடலில் பாய்ந்த இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிண்ணியா 3 மதினா நகர் ஜுனைதீன் பாகிம் என்ற இளைஞரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். தோட்ட நிர்வாகத்திற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து மேஃபீல்ட் தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம். தெம்புள்ள பத்தனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மேஃபீல்டு தோட்ட தொழிலாளர்கள் இன்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுவிஸ் போதகருடன் நெருங்கி பழகிய 4 பேரும் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். யாழ் பலாலி தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்த 4 பேரும் முழுமையான பரிசோதனைகளின் பின்னர் தமது வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்று யாழ்ப்பாண வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அறிவித்திருக்கின்றார். வெளிநாட்டிலிருந்து மகனை அழைத்து வர செல்வாக்கை பயன்படுத்தினாரா தேர்தல் ஆணையாளர்? தேர்தல் ஆணைக்குழு தவிசாளர் மகிந்த தேசப்பிரிய வெளிநாட்டில் படித்து கொண்டிருந்த தனது மகன் மீது நாட்டுக்கு அழைத்து வர தனது செல்வாக்கை பயன்படுத்தியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு நிராகரிக்கப்பட்டுள்ளது. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக வைரஸ் இருக்கப் போகின்றது பிராந்திய பிரதி சுகாதார பணிப்பாளர் அறிவித்திருக்கின்றார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பவுனியா மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் மகேந்திரன் இதனை அறிவித்திருக்கின்றார். வீட்டு வாடகை கட்ட முடியாதவர்களுக்கும் நிவாரணம் வழங்க அமைச்சரவையில் கூறினார் டக்ளஸ் தேவானந்தா. இலங்கையில் அனர்த்த காலத்தில் வாடகை குடியிருப்பாளர்கள், வாடகை சிறு வியாபாரிகள் ஆகியோர் உரிமையாளர்களுக்கு வாடகை கட்ட முடியாமல் எதிர்கொள்ளும் பிரச்சினை தொடர்பில் மனிதாபிமான அடிப்படையில் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சரவையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அரசியல் கைதிகள் என்று யாருமில்லை, நாளை விடுவிக்கப்படுவார்கள் பட்டியலும் இல்லை. வெசாக் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் 306 கைதிகள் விடுதலை செய்ய அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது. எனினும் தமிழ் அரசியல் கைதிகள் எவரையும் விடுவிக்கும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று நீதி மனித உரிமைகள் மற்றும் சட்ட சீர்திருத்தங்கள் அமைச்சர் சில்வா அறிவித்திருக்கின்றார். அரச ஊழியர்களுக்கு இம்மாதம் ஆப்பு வைக்கின்றார் ஜனாதிபதி செயலாளர். மே மாத சம்பளத்தில் விரும்பிய தொகையை கேட்கின்றார். ஜனாதிபதி செயலாளர் ஜே சுந்தர தனது மே மாத சம்பளத்தை விதவைகள் மற்றும் ஆதரவற்றவர்களின் நலனுக்காக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி செயலகத்தின் தலைமை நிதி அதிகாரி தெரிவித்துள்ளார். புத்தளம் மாவட்டத்தில் அகப்பட்டிருக்கும் தமிழர்களின் அவல நிலை. நாட்டில் காணப்படுகின்ற அசாதாரண சூழ்நிலை யாவரும் அறிந்த இந்த நிலையில் நாட்டில் கொழும்பு, களுத்துறை போன்ற மாவட்டங்களில் தொடர்ச்சியான ஊரடங்கு அமுலில் இருப்பதும் குறித்த மாவட்டங்களுக்குள் நுழைவதும் வெளியேறுவதும் தடை செய்யப்பட்டிருப்பதும் சகலரும் அறிந்த விடயம். இந்த நிலையில் சாதாரண கூலி வேலைகளுக்காக புத்தளத்துக்கு சென்று அங்கே அகப்பட்டுள்ள மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களின் அவல நிலை காணப்படுகின்றது. புத்தளத்தில் உணவு தட்டுப்பாடு நிலவுவதும் வேலையில்லாத காரணத்தினால் உணவுக்கே கஷ்டப்படும் நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் சிக்கிய மட்டக்களப்பு மாவட்டத்தினைச் சேர்ந்த 46 இளைஞர்கள் இன்று வீடு திரும்பியிருக்கின்றனர்.
பிழையான பொய்யான விவரங்களை வெளியிடாதீர்கள். அரசியல்வாதிகளிடம் கோரிக்கை. வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தொடர்பில் பொய்யான விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்று சுகாதார சேவை பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜி சிங்க அறிவித்திருக்கின்றார். மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தில் இம்முறை 100 மாணவர்கள் 9 ஏ சித்திகளை பெற்று சாதனை படைத்திருக்கின்றார்கள் என்று முன்னாள் அமைச்சர் சுஃபயீர் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். கல்முனை வர்த்தக சங்கத்தினால் 7 மில்லியன் நிதியுதவி மக்களுக்கு வழங்கி வைப்போம். வைரஸ் தொற்று காரணமாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டம் மற்றும் வைரஸ் தாக்கம் காரணமாக அன்றாட வருமானத்தை இழந்த மக்களின் பசியை போக்கும் வகையில் கல்முனை வர்த்தக சங்கம் சுமார் 7 மில்லியனுக்கும் மேற்பட்ட நிதியினை கல்முனை பிரதேசத்திலுள்ள வர்த்தகர்களிடமிருந்து அறவீடு செய்து கல்முனை பிரதேசத்தில் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்ட வறிய மக்களுக்கு இன்று வழங்கி வைத்திருக்கின்றார்கள். இந்தியில் யங் ஃப்ரெண்ட்ஸ் அமைப்பினால் அரச நிறுவனங்களுக்கு முகக்கவசங்கள் கையளிக்கும் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது. சுகாதார அமைச்சின் அறிவிப்பு சலூன்கள் மற்றும் அழகுகல நிலையங்களுக்கு மீண்டும் திறப்பதற்கான சான்றிதழ் வழங்கப்படும் வரை மூடப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சு வலியுறுத்தியிருக்கின்றது. இலங்கையில் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 774 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வைரஸ் குணமடைந்தோர் எண்ணிக்கை 215 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. வைரஸ் தொற்று இல்லை. கொலனாவ ராஜகிரிய பகுதிகள் சேர்ந்த இருவருக்கு தேசிய வைத்தியசாலையில் தாதி ஒருவருக்கும் வைரஸ் தொற்று இல்லை என்ற சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அனில் ஜே சிங்க அறிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டமை மற்றும் பொது தேர்தலுக்கான திகதியை நிர்ணயித்து வெளியிட்ட வர்த்தக மாணிக்கு எதிராக இதுவரை 10 மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றது. இன்று புதன்கிழமை 6 திகதி இரவு 8 மணி முதல் 11 திகதி திங்கக்கிழமை அதிகாலை 5 மணி வரை நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம். 22 முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல். அமைச்சர், பிரதியமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள் உள்ளிட்ட பதவிகளை வகித்த 22 பேர் இதுவரையில் தங்களது அதிகாரப்பூர்வ இல்லங்களை ஒப்படைக்கவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதன்படி நல்லாட்சி அரசாங்கத்தில் அமைச்சர்களாகவும் பிரதி மற்றும் இராஜாங்க அமைச்சர்களாகவும் முக்கிய பதவிகளை வகித்த இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஒரே ஒரு வைத்தியர் ஹைபோரஸ்ட் மக்கள் அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். தோட்ட நிர்வாகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேஃபீல்டு தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றனர். வைரஸிலிருந்து விடுதலை பெறுவதற்காக பிரார்த்தனை தினமாக விசாக் பூரணி தினத்தை பிரகடனப்படுத்துவோம். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தாதியொருவருக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. வேக கட்டுப்பாட்டை இழந்த ஹேடிஎச் வேன் மரமனுடன் மோதி விபத்தை சந்தித்திருக்கின்றது. நான் கூறியதை கேட்டிருந்தால் இலங்கை இந்த நிலைமையை ஏற்பட்டிருக்காது. சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்றார். 5000 ரூபாய் கொடுப்பனவு 4000 ரூபாய் வழங்கிய சமூர்த்தி உத்தியோகத்தர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முனை போரத்தினால் அம்பாறை மாவட்டத்தில் பேரித்தம்பளம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி.